வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்தி. தமிழக அரசு அதிகாரிகளுடன் பீகார் குழு ஆலோசனை. கூடுதல் பாதுகாப்பு கொடுக்க வலியுறுத்தல். பீகாரில் எதிரொலி. இந்த நிலையில் இந்த விவகாரம் பீகார் மாநிலத்தில் எதிரொலித்தது. அந்த மாநில பாஜக நேற்று சட்டசபையில் இந்த பிரச்சனையை கிளப்பியது. தமிழகத்தில் பணிபுரிந்து வரும் பீகார் மாநில தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சட்டசபையில் கடும் அமளியில் பாஜகவினர் ஈடுபட்டனர். அதற்கு பதில் அளித்து சட்டசபையில் பேசிய துணை முதல் மந்திரி தேஜஸ்வி யாதவ், தமிழகத்தில் உள்ளூர் மக்களால் பீகார் தொழிலாளர்கள் தாக்கப்பட்டதாக வெளியான வீடியோக்களில் உண்மை இல்லை என்று தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு அளித்த விளக்கத்தை சுட்டிக்காட்டி பேசினார். மேலும் வதந்தி பரப்புவது ஜனதாவின் வழக்கம். தங்களது அரசியல் லாபங்களுக்காக மாநிலங்கள் இடையே பகையை தூண்ட அக்கட்சி முயற்சிக்கிறது. தமிழகத்தில் பீகார் தொழிலாளர்கள் தாக்கப்பட்டார்களா என்பதை கேட்டு அறிந்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். ஒருவரி செய்திகள். விரிவான செய்திகளுக்கு மாலை மலர் பேப்பரை வாங்கி படியுங்கள்.